Boomer Premium Handkerchief. மேயர் அப்படின்றது வந்து டோட்டல் அன்எக்ஸ்பெக்ட். நான் ஒரு பர்சன் கூட நினைக்கல எனக்கு மேயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்படின்ட்டு நாங்கள் அறிக்கை கொடுக்குற வரலுமே நான் வந்து நான் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரல. பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வந்து இது வரைக்கும் யாரும் செய்யலை. அதுவும் 52% பெண்கள் அப்படின்னும் போது இப்போது மாமன்றத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பெண்கள் தான் இருக்கிறாங்க. இப்படி தான் இருக்கும் அரசியல், அரசியல் கட்டம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான அரசியல் வியூகம் இருக்கு, ஒரு பார்வை? ஸ்டாலின் சார் கிட்ட பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் ஆளுமை. இந்த 8 மந்த்ல வந்து அவர் நிறைய கொண்டு வந்திருக்காரு, மக்களுக்காக நிறைய செய்கிறாரு. சென்னை அப்படின்றது வந்து பீக்கான சிட்டி, இது ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது எல்லாத்தையுமே நான் நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறேன். வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கு வணக்கம். இந்த மேயர் பதவி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கு? சந்தோஷம் கம்மியாக தான் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இது சென்னை அப்படின்றது வந்து பீக்கான சிட்டி, இது ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது எல்லாத்தையுமே நான் நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறேன். பிரியா ராஜன் மேயருக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, மேயருக்கு அப்புறம் இன்னுமே எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றது தான் கேள்விகள் தான். பிரியா ராஜன் எப்படி மேயருக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? மேயருக்கு முன்னாடி என் ஃபேமிலி மட்டும்தான் என் லைஃப்பாக இருந்துச்சு. என் பொண்ணு மட்டும்தான் எனக்கு எல்லாமே இருந்தா. இப்போ மேயருக்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக நம்ம மக்கள் அப்படின்றது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கிறது என் பொண்ணை விட. பிகாஸ் அவ்வளவையும் நான் பின்தங்கித்தான் இப்போ எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன். நான் எப்போ கூட கடைசியாக விளையாடுனேன்னு கூட ஞாபகம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மக்கள் பணி அப்படின்னு வந்தாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் பணிக்காக மட்டும்தான் வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அப்பா அரசியலில் இருக்காரு, உங்களுக்கு அந்த அரசியல் வாழ்க்கை எந்த அளவுக்கு உங்களால் பார்க்க முடிஞ்சது? இது இப்படி தான் இருக்கும் அரசியல், அரசியல் கட்டம் இப்படி தான் இருக்கும், பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தருவாங்க அப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரியான அரசியல் வியூகம் இருக்குது, ஒரு பார்வை? அப்பா அரசியலில் இருக்காங்க தான், பட் நான் டைரெக்டாக அரசியலில் இன்வால்வ் ஆனதில்லை. ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கிறப்போ தலைவர்கள்லாம் வருவாங்க, அந்த டைமில் போய் பார்க்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது, ஒரு ஃபேன் கேர்லாக போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் வந்து பர்சனலாக அரசியலில் இன்வால்வ் ஆனதுனால நிறைய கற்றுக்கிறேன், நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய அப்சர்வ் பண்ணுறேன். எல்லாமே நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய கல்லூரி காலங்களில் அரசியல் பற்றி ஒரு புரிவு இருக்கும்ல, இந்த மாதிரியான ஒரு புரிந்துணர்வு, எந்த மாதிரியான புரிஞ்சுருக்கீங்க அரசியலை பற்றி, எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கீங்க அரசியல் அப்படின்றதை விட? இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம சிஎம் சார் வந்து எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்குறாரு. அரசியல் அப்படின்னு பார்க்குறத விட அவர் வந்து மக்களுக்காக பெரிய சேவை செய்கிறாரு அப்படின் தான் நான் சொல்வேன். பிகாஸ் இந்த 8 மந்தில் பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் சார் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம மக்களுக்காக. பீப்புளுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் இருக்கோ அது எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறாரு. ஒரு சின்ன பசங்களாக இருந்தால் கூட அவங்கள நேரில் கூப்பிட்டு சந்தித்து அவங்களுக்கு விஷ் பண்ணுறாரு, கன்வே பண்ணுறாரு. எந்த சிஎம்மும் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. டைம் எடுக்கிற அவருக்கு இருக்க பிஸி ஷெட்யூலில் கூட டைம் எடுத்து இது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட டைம் எடுத்து அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. பெண்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராரு. இந்த பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வந்து இது வரைக்கும் யாரும் செய்யலை. அதுவும் 52% பெண்கள் அப்படின்னும் போது இப்போது மாமன்றத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ அவர் பெண்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் தராரு அப்படின்றது வந்து நம்ம உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இது எல்லாருமே நல்லா வர வைக்கிறாங்க. நம்ம முதல்வர் அவருக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ் எ உமனாக வந்து என்னை இந்த மாதிரி ஒரு மேயர் பொசிஷன் கொடுத்ததுக்காக நான் திருப்பி திருப்பி நன்றி தான் தெரிவிச்சுவேன். உங்களுடைய திருமண நிகழ்ச்சி எந்த மாதிரி நடந்தது, அதில் யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? என்னோடய திருமணம் வந்து ரொம்ப ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிகாஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை முதல்வர் அவர்கள் வந்து என்னோடய திருமணத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார், வாழ்த்து தெரிவித்தார், கேக் கட்டிங் நடந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி நம்ம மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பி கே சேகர் பாபு அவர்களும் வந்தார், அவரும் வந்து வாழ்த்து தெரிவித்தார். அதே மாதிரி என் பொண்ணு பர்த்டேக்கும் அண்ணன் வந்து பி கே சேகர் பாபு அண்ணன் வந்தாங்க, வந்து வாழ்த்து தெரிவித்து. பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஈக்குவலாக வந்து பழகிட்டு போனாங்க. கவுன்சிலர் சீட்டு கிடைக்க போகுது அப்படின்னும் போது உங்களை தான் சொல்கிறாங்க, உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுச்சு, என்னெல்லாம் தோணுச்சு? கவுன்சிலர் சீட்டு சீரியஸாக சொன்ன மாதிரி இது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான்.
கவுன்சிலர் அப்படின்னும் போது இங்கேயே நான் பிறந்து வளர்ந்தேன் அப்படின்றதுனால எனக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக மோஸ்ட்லி இங்கே தான் 28 வருஷமாக நான் இருந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாரையும் தெரியும், ஏரியா ஃபுல்லாக தெரியும் அப்படின்னா சரி நம்ம பீப்புள் தானே தைரியமாக நிற்கலாம் பார்த்துப்பாங்க நம்ம பீப்புள் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் நின்னேன். இது மேயர் அப்படின்றது வந்து டோட்டல் அன்எக்ஸ்பெக்ட், நான் 1% கூட நினைக்கல எனக்கு மேயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அதான் சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் எனக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக தெரியுது. என்ன குறைகளெல்லாம் முன் வச்சு வாக்கு சேகரிக்க போனீங்க, அந்த குறைகள்லாம் எப்படி தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல, அது என்னெல்லாம் இருந்துச்சு? குறைகள்னு மக்கள் சொன்னது வந்து மழை தண்ணி தான். மழை டைமில் கஷ்டப்படுறோம், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் பெரம்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து 10 வருஷம் கவுன்சிலர்ஸே இல்லாமல் இருந்திருக்காங்க, நிறைய பிரச்சனை வந்து தீர்க்கப்படாமல் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்திருக்கு, இந்த 8 மந்தில் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணுறாரு அவர். ஸோ அவர் வந்து நம்ம யாருமே எதுவுமே ப்ளேம் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை அவர். ஸோ இங்கே பெரம்பூரில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சுன்னா மழை பெஞ்சு ஒரு 2-3 நாள் தண்ணி நிற்கும், டெஃபினட்டாக நிற்கும், ஒரு இடுப்பு வரைக்கும் நிற்கும் இந்த 10 வருஷம் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா. பட் இப்போ ரீசெண்டாக இந்த 8 மந்த் ஆகுது நம்ம முதலமைச்சர் வந்து. லாஸ்ட் டைம் மழை பெஞ்சப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சப்போ தண்ணி நின்றுது, மழை விட்ட உடனே அந்த தண்ணி ஃபுல்லாமே ட்ரெயின் பண்ணி உடனே கிளியர் பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த தண்ணி கூட நிற்காத அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து கிளியர் பண்ணி தருவாங்க. உங்களுடைய வார்டில் ஒரு வார்டு, அந்த வார்டிலே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இருக்க இப்போ நீங்கள் எடுத்துருக்க இடம் வந்து 200 வார்டுகளை வந்து பார்க்கக்கூடிய இடம். இதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்ற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது? பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா பேஸாக வந்து குடிநீர் பிரச்சனை இருக்கும், ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், மழை ஸ்ட்ராம் வாட்டர் ட்ரெயின் தான் மோஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாருமே எடுக்காங்க. அதுக்கு தான் வார்ட் கவுன்சிலர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஒரு வார்டுக்கும் ஒரு கவுன்சிலர்ஸ்ன்னு அலாட் பண்ணியிருக்காங்க. எல்லா கவுன்சிலர்ஸுமே அவங்களோட வேலையை கண்டிப்பாக நல்லா செய்வாங்க. எல்லோருமே செலக்டடாக தேர்ந்தெடுத்து போட்டிருக்கார் நம்ம தலைவர் அவர்கள். ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக தான் நடக்கும். கவுன்சிலராக இருந்து நம்மளை தான் ஒரு பட்டினத்துறை பெண்ணை வந்து மேயர் போஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்மளை வந்து 3 பேர் லிஸ்ட்டில் நம்ம ஒரு லிஸ்ட்டில் இருக்கோம், ஒன்றா இருக்கோம் அப்படின்னும்போது அந்த நிமிடங்கள் இருக்குல்ல, அந்த நிமிடங்கள் கடந்த நிமிடங்கள் எப்படி இருந்துச்சு? நர்வஸாக தான் இருந்தது எனக்கு. எனக்கு வந்து நான் தான் அப்படின்ட்டு நாங்கள் அறிக்கை கொடுக்குற வரலுமே நான் வந்து நான் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரல. கொடுத்துட்ட அப்புறமும் எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு, நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரியலி ஹாப்பி மூமெண்ட் தான் அது. பயமும் லைட்டாக இருந்தது. நம்ம எல்லாமே நல்லா பண்ணணும், எதுலேயும் வந்து கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்றது இருந்தது. கவுன்சிலர் வந்து அந்த நிமிஷம், அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க, நம்ம போய் சிஎம் சந்திக்க போகிறோம், நம்ம இந்த சீட்டை அலங்கரிக்க போகிறோம், அந்த நிமிடங்கள்லாம் ஒரு கனவாக ஓடி இருக்கும்ல, அந்த நிமிடங்கள் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக சிஎம் சார் பார்க்க போகும்போது கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி என்னோடய திருமணத்தப்போ பார்த்துருக்கேன், எங்கள் கசின்ஸோட திருமணத்தப்போ பார்த்துருக்கேன், அப்புறம் கட்சி மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். அந்த டைம்லலாம் வந்து நான் வந்து ஒரு அதாவது ஒரு ஃபேன் கேர்லாக போய் பார்த்ததாக தான் உண்டு. இது வந்து ஒரு மேயராக ஒரு பொசிஷனில் போகும்போது அது கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நீங்கள் அந்த மேயர் போஸ்ட் அப்போது நீங்கள் பதவி ஏற்றுக்கிட்ட அந்த நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் வந்து நிறையா நர்வஸாக இருந்தீங்க. அது வந்து சில மீடியாக்கள் வந்து விமர்சனத்துலாம் வந்தாச்சான், இதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? என்ன விமர்சனம்? அதாவது ரொம்ப நர்வஸாக இருக்காங்க, அவங்களுடைய வார்த்தைகள் வந்து உச்சரிப்புகள்லாம் வந்து ரொம்ப பயந்த மாதிரி இருக்காங்க, இவங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் நம்ம வந்து அதிகமாக தாக்கப்படுவோம், அதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்வது அப்படின்ற மாதிரியான ஒரு கால சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? அனைத்தும் கடந்து போகும் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குன்னா ஒரு நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யும். பட் என்னோடய பெஸ்ட்டு நான் எல்லாத்துலேயுமே தரேன். பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டோம், நோ இஷ்யூஸ். உங்களுக்கு கலைஞரை இந்த விஷயம் கலைஞர்கிட்ட ரொம்ப பிடிச்சது? அவரோட பேச்சுக்கு நிறைய வியந்து போயிருக்கேன். அவரை மாதிரி யாருமே பேச முடியாது, புக்ஸில் எழுத முடியாது, அந்த விஷயத்தில் நிறைய. ஸ்டாலின் சார்கிட்ட பிடிச்ச ஒரு நல்ல விஷயம்? ஆளுமை. நல்லா இந்த 8 மந்தில் வந்து அவர் நிறைய கொண்டு வந்திருக்காரு, மக்களுக்காக நிறைய செய்கிறாரு. ஸோ இது நான் ரொம்ப ஆளுமை தான், அவரோட ஆளுமையில் பார்க்குறேன். உதயநிதி சார்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? உதயண்ணாக்கும் ஆல்ரெடி நான் ஒரு பெரிய ஃபேன்கள், அவர் ஒரு ஹீரோவாக பார்க்குறதுல பெரிய ஃபேன்கள். பாலிடிக்ஸ் வைஸ்லேயும் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் உதயண்ணாவும் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். பிரச்சாரம் போகிறப்ப அந்த துண்டு கொடுத்தாங்க எனக்கு.
ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண அவங்கள பார்த்ததுல. மேடம் கனிமொழி அவங்கள அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, போல்டாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே. ஒரு பெண் அப்படின்றது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது முன்மாதிரியாக இருந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும். இந்த மேயர் போஸ்ட் கிடைச்சதுல யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க அண்ணா. ஐபிசி சார்பாக உங்களுடைய நீண்ட நேரத்தை வந்து எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. நன்றி.